ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ ஜில்லியன் வியூஸ் மக்களே. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த கேட்டை திறக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு என்னோட விசிட் ஐ திங்க் இது மூணாவது முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் செட் பண்ணுறது, லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அக்வேரியம் செட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கலக்கிட்டு இருந்தார் இல்லையா. அவர் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். செல்வின் தாம்சன் அவருடைய வீட்டுக்கு தான் மறுபடியும் இந்த விசிட் இருக்க போது. இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கேட்குதுன்னு நினைக்கிற உங்களுக்கு அந்த சவுண்டு. எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. அப்படி ஒரு விஷயம் தான், அதாவது நம்ம நிறைய பிரீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸில் வந்து ப்ரீட் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா டோபர்மேனுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் ப்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் என்ன ஸ்பெஷல், அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதா இன்றைக்கான வ்ளாகில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் சார். வணக்கம் சார். ஹாய் 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 ப்ரோ. ராம்குமார். ஹாய் மேம். நல்லா இருக்கு மேம். ஹாய் மேம். ஃபைன் ஃபைன் தேங்க் யூ. ஹாய் ஹாய் மேம். ஹாய் ராம்குமார். ஓகே வாங்க வாங்க சார் வாங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அதாவது உங்க வீட்டுக்கு வர இந்த போஸ்ட்மேன் பால்காரரை தவிர்த்து அடிக்கடி வரது நான் ஒருத்தனா தான் இருப்பேன் நினைக்கிறேன் இல்லையா. இது உங்க வீட்டுக்கு நான் வர தேர்ட் டைம், ஆனால் இதான் உங்க டைம் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓகே, நைஸ் டு மீட் யூ. ஸோ நான் இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய செல்வின் தாம்சன் சார் அண்ட் ஜெயஸ்ரீ மேம். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கோம். ஏன்னா வீட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இவருக்காக தான் வந்திருக்கோம். சென்னையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா டோபர்மேனை, எஸ்பெஷலி இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரீடை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து ப்ரீட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, அதுவும் ஆல் ஓவர் இந்தியா இல்லையா சார்? அது போ அதான் வேர்ல்டா இல்லை இந்தியா. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம டோபர்மேன் பற்றியும் இங்கே கூடிய செல்ல குட்டிகளை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஓகே மேம், நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே. பிரதர்ஸ் எப்படி இருக்கீங்க? நீங்களும் தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பாக. ஓகே. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாய் வெரைட்டிஸ் இருக்குது. டாக்ஸ் அப்படின்னு இடத்துல எஸ்பெஷலி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பர்டிகுலராக நீங்கள் இந்த ஒரு வெரைட்டிஸ் செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம், இந்த டோபர்மேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நிறைய ப்ரீட்ஸ் வச்சுருந்தேன். ஓகே. ஸோ நிறைய ப்ரீட்ஸ் வந்தால் ஃபஸ்ட்டு என் சைல்ட்ஹுட் டேஸில் நான் வளர்த்தது ஜெர்மன் ஷெப்பர்ட் அண்ட் டோபர்மேன் தான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லேப்ஸ் இருந்தது, இது லேபு, கோல்டன் ரிட்ரீவர், பாக்ஸர், அப்புறம் சென்ட் பர்னர்ட். ஓகே, நிறைய பிரீட்ஸ் வச்சிருந்தோம். லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆமாம், அது நிறைய பிரீட்ஸ் வச்சாச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரீட் கான்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டோபர்மேன்ஸில் வந்தாச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 years வெறும் டோபர்மேன் தான் இருக்குது. ஓகே. ஸோ லாஸ்ட் 15 to 20 years தான் நம்ம டோபர்மேன் தான் வச்சிருக்கோம் இல்லையா சார்? ஆமாம், ஆக்சுவலாக டோபர்மேன் எப்பவுமே என்கிட்ட ஒன்று இருக்கும். ஆனால் ஓகே, சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே இருக்கு, அதோட தாக்கம் தான் நினைக்கிறேன் இல்லையா. ஓகே, பிரதர் கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். ஹாய், எப்படி போகுது ஸ்கூல்லாம்? நல்லா போகுது. ஓகே. ஸோ உங்ககிட்ட தான் கேட்கணும், எப்படி இருக்கு உங்களோட அந்த ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டாகோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ஃபீல்லாம்? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்கூலில் ஃபுல்லாக ஸ்டடீஸ் இருக்கும். டாக்ஸ் பார்க்கும்போது நல்லா ஹாப்பியாக ஹாப்பினஸ் வரும். ஜாலியாக இருப்பீங்க? ஜாலியாக இருப்போம். ஓகே, உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு பெட் இருக்கா? ஃப்ரெண்ட்லியா எப்பவுமே வந்தா டே 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 செக்கனா அப்படிங்கிற மாதிரி? எல்லாமே பெட் தான், பட் பர்டிகுலரா இங்க நிக்கிறாரு இவர் தான். அவர் தானா? அதை கையோட கூட்டு வந்துட்டீங்களா ரெண்டு பேரும்? ஓகே. எவ்வளவு வருஷமா இருக்கு நம்ம கூட? ஒரு 5 இயர்ஸா இருக்கு. பேர் என்ன? ஃப்ரிஜி. ஃப்ரிஜி. ஓகே ஓகே, சூப்பர் சார். நம்மளோட இந்த கிணலுக்கு பேர் என்ன சார்? ஜெர்மனி. ஆமாம், ஜெமி 1890s அந்த ப்ரீட் டெவலப் பண்ணாங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது ஹெட்டு வந்து வெஜ் ஷேப்பில் வரணும். ஓகே. ஹெட்டு வந்து வெஜ் ஷேப்பில் வரணும். நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாதிரி போகணும் அதுக்கு. ஓகே. ஆர்ச் மாதிரி போயிட்டு அப்புறம் அதோடய இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஒய்டராக வரணும். ஓகே சார். ஷோல்டர் பக்கத்தில் வந்து ஒய்டராக வரணும். ஓகே ஓகே. ஸோ அது பாடி வந்து ஸ்கொயர். ஓகே சார். ஸோ டோபர்மேன்ஸுக்கு வந்து அவ்வளோதான். ரொம்ப டீப்பாக போனோம்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் விதர்ஸ் பார்க்கணும், அப்பர் ஆர்ம் போசிஷன் பார்க்கணும், டாப் லைன் பார்க்கணும், அது மாதிரி நிறையா இருக்குது. பட் பேசிக்காக இது போகும். ஸோ இதில் டோபர்மேன்ஸில் பார்த்தீங்கன்னா பெட் குவாலிட்டி, ஷோ குவாலிட்டிஸ்ன்ட்டு ரெண்டு இருக்குது. ரெண்டு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ஆல்மோஸ்ட் 5 colors வருது. 5 colors? 5 colors வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் டேனு, ப்ரௌன் அண்ட் டேனு, அப்புறம் இசபில்லா, ப்ளூ, அப்புறம் ஒயிட். பிளாக் அண்ட் ப்ரௌன்.
ஆமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் டேன் இது பிளாக் அண்ட் டேன் பிளாக் அண்ட் டேன் ரெட் அண்ட் டேன் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் தான் வந்து நல்லா ஜெனட்டிக்கலி நல்லா ஸ்ட்ராங்கான இது ஓகே சார் பார்த்தீங்கன்னா அப்புறம் மற்ற ஒயிட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் ஆக்சுவலாக அதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளைண்ட்னஸ் இருக்கும் ஸோ சைட் பூவர் சைட் இருக்கும் ஸோ அதனால ஜென்ரல் ஆமாம் அந்த கலர் அந்த பெடிகிரி இருக்க டாக்ஸை மேக்ஸிமம் வந்து பிரீட் பண்ண மாட்டாங்க ஓகே ஓகே பண்ணுறதுல இப்போ ஆல்மோஸ்ட் பார்க்கவும் இல்லை அந்த மாதிரி டோபர்மன்ஸே காணும் ஓகே ஸோ ஏன்னா அதில் பிரீடர்ஸோட அவேர்னஸ் தான் அது ஓகே ஓகே ஸோ பர்டிகுலர்லாம் நம்ம இப்போ வச்சிருக்கக்கூடிய இந்த டாபர்மேனுக்கான ஷேப்பை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம் கிட்ட தான் என்னுடைய அடுத்த கேள்வி மேம் அதாவது நாங்கள் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் கட்டுறீங்க ஒரு அக்வேரியம் கட்டுறீங்க அந்த மாதிரி பார்த்தா நிறைய விஷயங்கள்லாம் மறைச்சி வச்சிருக்கீங்க போல வீட்டுக்கு பின்னாடி ஓகே எவ்வளோ டாக்ஸ் மேம் நம்ம ஒரு ஒன் இயரில் வந்து நம்ம எவ்வளோ ப்ரீட் பண்ணுவோம் மேம் நம்மளோட இந்த ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப காமனாக பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் இயர்லி ஒன்ஸ் ஓகே அதாவது நம்ம கிட்ட நிறைய டாக்ஸ் இருக்கிறதுனால ஸோ இப்போது இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும்தான் ஏதாவது ஒரு ரெண்டு டாக் மட்டும்தான் ப்ரீட் பண்ணுவோம் ரெகுலர் ப்ரீடிங் கிடையாது பிகாஸ் ஷோ டாக்ஸ் இது இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் இருக்கு ஸோ ஒர்க்மேன்ஷிப் வந்து ஜாஸ்தி ஷோ ப்ரீட்ஸில் அதனால வந்து நீங்கள் வந்து ரொம்ப லைக் உடனே உடனே ப்ரீட் பண்ண முடியாது ஸோ நாங்கள் வந்து டைம் கொடுத்து இப்போ இவ்வளோ இப்போ ப்ரீட் பண்ணணும் நெக்ஸ்ட் இயர் இல்லை அதுக்கு அடுத்த இயர் தான் திருப்பி ப்ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸோ ரெகுலர் பேசிஸில் வந்து ப்ரீட் பண்ண மாட்டோம் ஒரு ஒரு டாக் ஸோ மாற்றி மாற்றி நிறைய டாக்ஸ் இருக்கிறதுனால மாற்றி மாற்றி ப்ரீட் பண்ணுவோம் ஆனால் வருஷத்தில் வந்து ஒரு லிட்டர் இல்லை ரெண்டு லிட்டர் தான் எடுப்போம் எப்போவுமே அந்த மாதிரி தான் ப்ரீட் பண்ணுவோம் ஓகே மேம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது ஏன்னா இது நிறைய நம்மகிட்ட டாபர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 6-7 இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மகிட்டே ஸோ அந்த ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்க மேம் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ரொட்டீன்ஸ் ஃபார் டாபர்மேன்ஸ் ஃபுட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெய்லி வந்து ட்வைஸ் அடல்ட்ஸ்க்கு வந்து ட்வைஸ் பப்பீஸ் இருக்கும்போது 4 டைம்ஸ் டே ஃபீட் பண்ணுவோம் ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சிக்கன் ரைஸ் அதுக்கப்புறம் ட்ரை ஃபுட்டு அதை தவிர இவங்களுக்கான மெடிசன்ஸ் ரெகுலராக வித் மல்டிவிட்டமின்ஸ் ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராகவே போகும் அவங்களுக்கு ஹை எனர்ஜி டாக்ஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அடல்ட் டாக்ஸ்க்கு மேக்ஸிமம் 2 டைம்ஸ் டே ஃபீட் பண்ணுவோம் பப்பீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக 4 டைம்ஸ் டே ஃபீட் பண்ணுவோம் ஸோ அதுதான் அவங்களோட வந்து ஃபீடிங் ரொட்டீன் ஃபுட் ரொட்டீன் ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் சார் அடுத்தது ஃபுட்டுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக டாக்ஸ் அப்படின்னாலே மெடிசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர் விசிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது ரெகுலராக இப்போ வந்து ஒருத்தங்க நாய் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கும் சரி நம்மளோட ஷோ டாக்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் செக்அப்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் சார் மெடிக்கல் செக்அப்னு பெருசாக நீங்கள் க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் என்னுடைய இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே எந்த ப்ராப்ளம்ஸும் வராது இப்போது ஸ்கின் ப்ராப்ளம் ஆகட்டும் சரி மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு டாபர்மேன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்வோ வைரஸ் டிஸ்டம்பர் இது ரெண்டும் ரொம்ப டெட்லி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனூன் ப்ரீடர்ஸ் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் பப்பீஸ்லேயே வேக்சினேட் பண்ணிவிடுவோம் பண்ணி தான் வந்து பப்பீஸை கொடுப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பப்பீஸ் கொடுக்க 2 months ஆகும் ஓகே ஸோ எங்களுடைய அடல்ட் டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிளீனிங் கெனல் கிளீனிங்கு மற்றபடி டிசீஸ்னு எதுவுமே வராது மேக்ஸிமம் வந்தது கிடையாது சில கேசஸில் வந்து ரேர் கேசஸில் ஏஜ் ப்ரான் டூ டிசீசஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இருக்கும் அது நார்மலாக எல்லா டாக்டர்ஸும் இருக்கும் அப்போ நம்ம டாக்டர்ஸ் விசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகே சார் இப்போ ஒரு பப்பியை நான் ஒரு கஸ்டமராக உங்ககிட்ட வந்து வாங்குறேன் அப்படின்னா அதோட அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதாவது பப்பி எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வளர்த்திருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து யூஸ்வலாக பப்பீஸ் வந்து பிலோ 2 months கொடுக்க மாட்டோம் எக்ஸட் 2-5 to 6 months கூட பட் பிலோ 2 months வந்து தரதில்ல ஓகே இதுக்கு என்ன ரீசன்னா ஆக்சுவலாக நானுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னன்னா பிலோ 2 months பப்பி வாங்காதுங்கன்னு தான் சொல்கிறேன் ஸோ என்னென்னா இப்போ பப்பீஸ் வந்து இப்போ 25 days நம்ம பப்பீஸ் எடுத்தோம்னு வச்சிங்களேன் ஸோ அந்த பப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேக்சினேட் பண்ணியிருக்க முடியாது சான்சஸ் கிடையாது 2 months முன்னாடி 2 months இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 months வந்து உங்களுக்கு 25 days பப்பீஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க பெட்டோம் பீப்புள்ஸ் ஸோ அவங்களுக்கு அந்த இது அவேர்னஸ் இருக்காது ஸோ ஷோ டாக் பீப்புள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஆக்சுவலாக ஒரு டாகோட பியூர் அனாட்டாமி உங்களுக்கு 2.5 months 3 months மேலே தான் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி வாங்கினா கொஞ்சம் டிஃபெக்டிவ் இருக்கும் பெட்டோம்ஸ்க்கு அது மைண்ட் கிடையாது அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம் 2 months கழிச்சு தான் விற்கிறோம் ஸோ இந்த 2 months பார்த்தீங்கன்னா 28 days வந்து ஃபர்ஸ்ட் பப்பி டிபின்னு ஒரு வேக்சின் போடுவோம் ஓகே ஸோ அது வந்து பார்வான் டிஸ்டம்பர் அது ரொம்ப டேஞ்சரஸ் வேறஸ் வந்து இப்போ இந்த பிலோ இதிலலாம் பண்ணுறாங்க இல்லையா அதிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் போட மாட்டாங்க ஜஸ்ட் லைக் திரும்ப கையை கொடுத்துருவாங்க பப்பீஸை இப்போ நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் வேக்சின் வந்து 28 days போடுவோம் அடுத்தது வந்து 47 second days வந்து 7-in-1 இல்லை 9-in-1 மல்டி வேக்சின் அது ஒன்று போட்டுருவோம் அப்புறம் 42nd days நெக்ஸ்ட் ஒரு 15 days கழிச்சு அடுத்து ஒரு பூஸ்டர் டோஸ் பூஸ்டர் டோஸ் ஸோ அதுவும் போட்டுருவோம் அதுக்கப்புறம் பப்பீஸ் நம்ம கொடுப்போம் ஓகே
இதில் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குள்ளே இப்போ நாங்கள் பண்ணுற ப்ரொசீஜர் உள்ளலாம் வந்து என்னென்னா அந்த க்ராப்பிங் இருக்கு இல்லையா, நார்மலாக வந்து இப்படி வராது. ஆமாம், இதுதான் உங்ககிட்ட ஒரு கேள்வியாக கேட்கணும்னு நினச்சேன். இப்போ எப்படின்னா நம்ம நாட்டு நாய்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த சிப்பிப்பாறை அந்த மாதிரி நாய்களுக்கு தான் அந்த காது அப்படிங்கிற இப்படி தூக்கிட்டு இருக்கோம். பட் நான் ஃபஸ்ட் டைம் பாருங்க இப்போ தூக்கிட்டு இருக்கு இல்லையா. ஆமாம், இது எப்படி சார் கொண்டு வந்தீங்க, இது எப்படி சாத்தியமாச்சு டோபர்மேனில்? இல்லை இப்போ ஆக்சுவலாக டோபர்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பப்பீஸ் வந்து ஃபிஃப்த் டேயில் வந்து பை பர்த் வந்து அதுக்கு ஃப்ளாப்பியாஸ் தான் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி டெய்லும் வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். ஆமாம் சார். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம ஃபிஃப்த் டேயில் வந்து டெய்ல் டாட் பண்ணிடும். ஓகே, அதாவது செகண்ட் ஜாயிண்ட்ல இல்லை தேர்ட் ஜாயிண்ட்ல வந்து டெய்ல் டாட் பண்ணுறோம். ஓகே, அது சர்ஜரி ப்ரொசீஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா 55 டேஸில் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு சர்ஜரி. ஆமாம், 55 டேஸ் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் பண்ணிடுறது. ஓகே, பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புண்ணு ஹீல் ஆன அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் டேப்பிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அது உள்ள சப்போர்ட்டிங் வச்சு பண்றது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஷோ பீப்புள்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. பெட் டாக்ஸுக்கு வந்து அது தேவையில்லை. இது ஷோ டாக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர். ஆமாம், இந்த ப்ரொசீஜர் நார்மலாக. ஆமாம், டெய்ல் கட் பண்றது நார்மலாக டாக்குமெண்ட்ஸ்க்கு இப்போ எல்லாமே பண்றாங்க. பட் இயர் கிராப்பிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பீப்புள்ஸ். ஆமாம், அந்த மாதிரி பண்ணுவாங்கம்மா. ஓகே சார், இது சேஃப் தான் இல்லையா சார் இயர் கிராப்பிங்? ஒன்றும் ப்ராப்ளம். சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சர்ஜரி தான் அது. ஓகே ஓகே சார், என்னன்னா கொஞ்சம் லுக்கு தான், மற்றபடி வந்து அதுலேயும் இதுலேயும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட். ஷோ டைமுக்காக லுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த இயர்ஸ் எரெக்டாக இருக்கும்போது அந்த லுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்து ஹாய் ப்ரோ. ஆ, சொல்லுங்க. ஓகே, உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நிறைய டாக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த டைம் 6 o'clockலேருந்து ஒரு மார்னிங் வாக்கிங் கூட்ட போகிறது, இல்லை வேறு ஏதாவது ரொட்டேஷன், அதாவது டாக்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படிங்கும்போது போர் அடிச்சிடும், டாக்கும் அப்படியே வெளியே வரணும்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்னு என்ன பண்ணுவீங்க ப்ரோ? நான் எப்பவுமே வந்து ஈவினிங் வந்து என்னோட காலேஜ் ஒர்க்கு இதெல்லாம் முடிச்ச அப்புறம் ஈவினிங் வந்துடுவேன். வந்துட்டு ஒரு 1 hour ஃபுல்லாக அட்டென்ஷன் பண்ணுறது தான், இது கூட ஜாலியாக அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், ஒரு மாதிரி நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கே வந்து இந்த காலேஜில் அவ்வளோ ஒர்க் இருக்கும், அது நிறைய இருக்கும், முடிச்சிடாமல் இது இது கூட பார்க்கும் அப்படி அந்த ஃபேஸை பார்த்தாலே ஒரு ஜாலியாக இருக்கும், அதில் நம்ம பார்க்க ஒரு மாதிரி அப்படியே அப்படியே பொறுமையாக பார்க்கும், காலையில் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அடுப்பாக ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். சூப்பர் சார், நீங்கள் சொல்லும்போது என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. நிறைய ஆக்டிவான ஒரு டாக்ஸ் அப்படிங்கும் போது நம்மளும் நம்ம ஜாலியாக ஆக்டிவாக இருப்போம். ஸோ உங்கள் இதிலே வந்துட்டு அப்பா இவன் அடங்கவே மாட்டான்ப்பான்னா அது யார்? அடங்க மாட்டார்னா வந்து எல்லாருமே வந்து கவங்க இருக்கும். சில டாக்ஸ் எல்லாம் இருக்கு எங்க வந்துட்டு, அவர் என்ன பண்ணும் அப்படியே ஓவர் ஹைப்பு. ஓகே, என்ன பார்த்த உடனே, ஏன்னா மார்னிங் நாங்கள் போய் போயிருவோம் வர மாட்டோம், அந்த அந்த டைம் கேப் இருக்குல்ல, லஞ்ச் பிரேக்கு ஈவினிங் அது வந்து ஈவினிங் சிக்ஸ்க்கு தான் வருவேன். ஓகே, அந்த அதுக்குள்ளே பார்க்க நான் வந்தோடனே அப்படியே ஜம்ப் பண்ணோம், ஒரு அப்படியே ஆர்டிஓ பண்ணோம், அப்புறம் கொண்டா கழிச்சு அப்படியே ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு அந்த மாதிரி தான். ஓகே மேம், நீங்கள் இப்போது சார் சொன்ன மாதிரி ஷோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ரெடி பண்ணுறது, அதுக்கான அந்த வாக் அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்கள் எப்படி இந்த டாக்ஸை ஆயத்தப்படுத்துறீங்க, அதை எப்படி தயார்படுத்துறீங்க? ட்ரைனிங் செஷன், ட்ரைனிங் செஷன் பற்றி சொல்லுங்க. ட்ரைனிங் செஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலி இதில் என்ன தெரியுமா, மெயினாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நம்மளோட டைம், நம்மளோட டெடிக்கேஷன், பேஷன்ஸ், இதுதான் பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ டாக் எதுவுமே எடுத்த உடனே உடனே யாருமே நம்மளுமே கற்றுக்க மாட்டோம். ஸோ டாக்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், டைம். எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்றீங்க மேம் டாக்ஸ்க்கு? एक्चुअली பப்பீஸே வந்து டாக் ஷோ டாக்ஸ் வந்து பப்பி கேட்டகரியிலே நீங்க என்ட்ரி கொடுக்கலாம். வித் இன் ஒரு 4 मंथஸ்ல ஸ்டார்ட் ஆகும். एक्चुअली ஷோஸ் னு பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ்ல இருக்கு. ஓகே. கன்ஃபர்மேஷன் ஷோ, ஒபிடியன்ஸ் ஷோ. சோ ஒபிடியன்ஸ் ஷோஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து டாகோட அனாட்டமியே பார்க்க மாட்டாங்க. ஓகே. சி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ டாப் லைன்னா இப்படி இருக்கணும். ஆமா. அந்த இதில் அதெல்லாம் வந்து ஒபிடியன் ஷோஸ்க்கு அதை தேவை. ஒபிடியன் ஷோ வந்து ஒபே பண்ணுதா? வெறும் ஒபே பண்ணுதா? அது மட்டும். கன்ஃபர்மேஷன் ஷோஸ் வந்து பிரீத் ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க. ஓகே. சி அந்த பிரீத் ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகே. அது ஹெட் இப்படி இருக்கணும், டெயில் செட் இப்படி இருக்கணும், டாப் லைன் இப்படி இருக்கணும்ட்டு, அது அந்த நாம்ஸ்குள்ளே செட் ஆகுதான்றது தான் பார்க்கணும். ஓகே. அதுதான் கன்ஃபர்மேஷன் ஷோ. பட் ஒர்க் அவுட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். அதுங்களுக்கு வந்து ஒபிடியன்ஸில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஓகே ஓகே. ஸோ அது கமெண்ட்ஸ் ஒபே பண்ணுறதா மட்டும்தான். இதுக்கு வந்து இவங்க ஒபிடியன்ஸ் கிடையாது உங்களுக்கு, இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கன்ஃபர்மேஷன். ஓகே. அந்த டைப்பு டூ த டைப் இருக்கா டாக்கு, அதுதான் விஷயம் அதெல்லாம். ஸோ அதுக்குமே வந்து ஸ்டாக்கிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ஸ்டடியாக இருக்கணும், அப்போ தான் அதோடைய அவுட்லைன் பார்க்க முடியும், ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியும். அதே மாதிரி மூவ்மெண்ட் பார்ப்பாங்க. ஆமாம். ஸோ மூவ்மெண்ட்லாம் பார்க்கும்போது இந்த டாப்லைன் டிப் இருக்கா இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அதுதான். அதுக்கான கமெண்டிங்லாம் என்ன சார் கொடுப்பீங்க? இப்போ ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குல்ல, நான் ஷோ டைமில் இந்த கமெண்ட் கொடுத்தா அந்த டாக் கரெக்டாக நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்? அப்படி இல்லை. அப்போ ஸ்டாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாக்கிங், ஹேண்ட் ஸ்டாக்கிங் ரெண்டு இருக்குது. ஓகே. ஸோ அதில் கமெண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சொல்கிறது புரிஞ்சிக்கிச்சுன்னா சில பேர் எஸ்ன்னு அந்த வேர்டை மார்க் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெரிய. ஸோ இதில் மெயினாக ஷோகேஷ் டாக்ஸ்க்குன்னு இருக்கக்கூடியது வந்து அதோட ஸ்ட்ரக்சர் தான். அதுதான், அது வந்து கன்ஃபர்மேஷன் ஷோ. கன்ஃபர்மேஷன், டூ டைப்ஸ் ஆஃப் ஷோஸ், ஒன்று ஒபிடியன்ஸ், ஒன்று கன்ஃபர்மேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் ஷோவில் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமாக. சார் நீங்கள் சொன்னீங்க 4 வெரைட்டிஸ் இருக்குது
ஐ மீன் இதில் இந்த டாபர்மேன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கலர் ஷேட்ஸில் வித்தியாசம் ஃபைவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பர்டிகுலர்லி நான் இங்கே பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஷேட் ஆஃபில் தான் இருக்கு. இல்லையே, நம்மகிட்ட ப்ரௌன் அண்ட் டான் இருக்கும், பிளாக் அண்ட் டான். அப்போ நான் சரியாக பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த ஷேடில் நான் பார்த்து நிறைய பார்த்தேன், பிளாக் அண்ட் ஷேடில். இது என்ன பர்டிகுலர் ரீசன் ஏதாவது இருக்கா சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, ஆக்சுவலாக கலர் சாய்ஸ் வந்து சில பேருக்கு பிளாக் டாக்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு ப்ரௌன் டாக்ஸ் பிடிக்கும், அவ்வளோதான். ஓகே, மற்றபடி அதில் கலர்ஸ் இல்லைனாலும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. சார், இப்போ ஒருத்தவங்க பப்பியாக அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நானே வந்து ஒரு கஸ்டமராக வந்து ஒரு பெட்டை வந்து அடாப்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி அது பிளைண்ட்லெஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் அதை நான் தெரியாமல் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் சொன்னீங்க 25 days முன்னாடி வாங்கிட்டு போயிடுவாங்க ஆர்வக்கோளாரி. அதுதான், அதெல்லாம் வந்து எப்படின்னா, சி பெட் டாக்ஸ் வந்து 25 days கொடுத்துருவாங்க. இப்போ ஆக்சுவலாக அதை ஜுனூன் ப்ரீடர்ஸ் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைம் எடுத்துருவோம் பாருங்களேன். இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் எங்களை மாதிரி ஒருத்தங்க வந்து நாங்கள் வாங்குறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இல்லை? சிம்பிள், அது பிலோ 60 days பப்பி பர்ச்சேஸ் பண்ணாதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இன்னொன்று வந்து, சப்போஸ் பிலோ 60 days வாங்கினீங்கன்னா வேக்சினேட் பண்ணி அட்லீஸ்ட் 15 days ஆச்சான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார். ஸோ இது ரெண்டுமே போதும், மற்றபடி வேறு ஒன்றுமே பெருசாக ஒன்றும் பார்க்க தேவையில்ல. பப்பீஸ் வந்து மதர் கூட இருக்கும்போது தான் அதோடைய ஆட்டிடியூட் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ மெயினாக வந்து நம்மளை வேக்சினேஷனுக்காக தான், இப்போ ப்ரீடர்ஸ் வீட்டில் இருந்து வேக்சின் பண்ணி வந்ததுன்னா உங்க நீங்கள் டோட்டலி சேஃப். ஓகே. சி இன்வெஸ்ட் பண்ணி வாங்குகிறோம், ஸோ அந்த பொருளுக்கு வந்து ஒரு சேஃப்டி அங்கேயே கிடச்சிருது உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து வித்தவுட் வேக்சினேட்டுன்னு ஒரு பப்பி வாங்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், சப்போஸ் இன்கேஸ் பார்வோ டிஸ்டம்பர் வந்துடுச்சு அப்படின்னா, பார்வோலாம் வந்து ரொம்ப டெட்லி, அந்த ஸ்மெல்லே வந்து அதுக்கு டைரியா ஸ்மெல்லே வந்து ரொம்ப ராட்டனாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லை ஃபஸ்ட்டு டைம் ஒரு பையர் பார்த்துட்டாங்க, பெட்டோம் பீப்புள் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டாக்ஸோட இன்ட்ரெஸ்டே போயிடும். ஸோ அதை அங்கேயே நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவாய்ட் பண்ணணும்னா, நீங்கள் வேக்சின் பண்ணியிருக்க பப்பியாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ப்ராப்பராக 65 days முன்னாடி நம்ம வாங்கக்கூடாது, அதே மாதிரி ப்ராப்பராக வேக்சின் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம இதற்கப்புறம் வாங்க ரொம்ப பெட்டர்னு கேட்கணும்.